ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல தேங்காய் பிஸ்கட் தான் செஞ்சு காமிக்க போறேன். ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேங்காய் பிஸ்கட் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, இந்த கப்ல ஒரு கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதே கப்ல அரை கப் வந்து சீனி எடுத்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் வந்து தேங்காய் வந்து சீவி வச்சிருக்கேன், காய் சீவுறது சீவி வச்சிருக்கேன். தேவையான அளவு வந்துட்டு நெய் எடுத்துக்கோங்க, இதுதான் தேவையான பொருள். இப்போ வந்துட்டு நம்ம பிஸ்கெட்டுக்கு மாவு பசைஞ்சிடலாம். நெய்யை வந்து நல்லா சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நெய்யை சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கடைசிக்கு வச்சுக்குவோம், ஏன்னா கேக் செய்கிறப்ப மேலே தூவுறதுக்காக கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ வெனிலா எசன்ஸ்லாம் சேர்க்கணுங்க, எடுங்க. இப்போ ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்பூன்லேயே கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுடலாம். நம்ம வந்து தண்ணி எதுவும் ஊற்றலை, அந்த நெய்யிலே வந்துட்டு நல்லா பசஞ்சாச்சு. நான் வந்துட்டு ஏற்கனவே நம்ம கேக்கு யூஸ் பண்ண உப்பு வச்சு ஒரு ஸ்டாண்ட் வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்து நான் பிஸ்கட் செய்கிறதுக்கு ஒரு தட்டில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி அதில் கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். நம்ம வந்துட்டு பிஸ்கட் செஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக வந்துட்டு மாவு எடுத்துக்கணும், நல்லா உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு அவ்வளோதான். ரொம்ப பெரிய உருண்டையாக உருட்ட வேணாம், ஏன்னா வெந்ததுன்னா வந்துட்டு கொஞ்சம் பிஸ்கட் பெருசாகும், அதனால் சின்ன சின்னதாகவே உருட்டிக்கலாம். இந்த மாதிரி கேப்பு விட்டு கேப்பு விட்டுக்கலாம், ஏன்னா பிஸ்கட் இப்படி கொஞ்சம் பெருசாகும், பெருசாகிறப்ப அதெல்லாம் ஒட்டிக்கும், அதனால் கொஞ்சம் கேப் விட்டே வச்சுக்கலாம். தேங்காய் பிஸ்கட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மிச்சம் மாவு இருக்குது, அடுத்த டைம் வந்து ரெண்டாவது டைம் செஞ்சுக்கலாம். மேலே வந்துட்டு துருவி வச்சுக்கிற தேங்காயை வந்து கொஞ்சம் வச்சுக்கலாம். அதில் வந்துட்டு சர்க்கரை கலந்துருக்கலாம், சர்க்கரையெல்லாம் தேவையில்லை. தேங்காய்க்கு எதுக்குங்க சர்க்கரை? இது ட்ரூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் நல்லாயிருக்கும், கலர்ஃபுல்லாக. இப்போ நான் ஒரு 10 நிமிஷமாக வந்துட்டு ஃப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற தேங்காய் பிஸ்கட் எடுத்து உள்ளே வச்சிடலாம். அவ்வளோதான். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக தேங்காய் பிஸ்கட் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம்.
ஒரு 20 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், நல்லா பிஸ்கட் வெந்து நல்லா ஓரமெலாம் சவுந்து வந்துடுச்சு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக வீட்லேயே வந்துட்டு இன்றைக்கி நான் தேங்காய் பிஸ்கட் செஞ்சுருக்கேன். நல்லா வந்திருக்கு, பார்ப்போம், நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு தேங்காய் பிஸ்கட் ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சு காமிச்சிருக்கேன். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு ஒரு பிஸ்கட் வந்து கொஞ்சம் பெருசாக செஞ்சேன், இதெல்லாம் குட்டி குட்டியாக செஞ்சோம். டேஸ்ட் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்க உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு வீட்டே செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போய் இப்போ வெளியில் பசங்களுக்கு வந்துட்டு தேங்காய் ஆஃபீஸ்க்கு கொடுத்துட்டு வந்துடலாம்.